அனைவருக்கும் வணக்கம். இந்த வேர்ல்ட் பீஸ், உலக அமைதி, இதற்கு வந்து கடைசி ஒரு ஒன் இயராகவே வந்து நிறையா சிக்கல்கள் வந்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. யுஎஸ் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளில போன உடனே அங்கே தாலிபானோட கவர்மெண்ட் வந்தாங்க. அதற்கு பிறகு ரஷ்யா யுக்ரைன் மீது படையெடுத்தாங்க, ரஷ்யா யுக்ரைன் போர் வந்தது. அதற்கு பிறகு இப்போ சைனா தைவான் இஷ்யூ பயங்கரமாக சூடு பிடிச்சிட்ருக்கு. இந்த போர் வருமா வராதா சைனாவிற்கும் தைவானிற்கும் இடையே, இப்போ வருமா வராதான் தான் டிபேட் போகுதே தவிர, ஆனால் வந்து ஒரு ஒன் இயர் கழித்தோ டூ இயர்ஸ் கழிச்சோ வந்து அந்த ஒரு போர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்க முடியுது. அதை தவிர கடைசி ஒரு ஒன் வீக்காக எடுத்து பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் ஒரு மிசைல்ஸ் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க, லான்ச் பண்ணி அங்கே ஒரு சண்டை போயிட்டுருக்கு. இதை தவிர அர்மேனியா அசர்பைஜான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே 2020 ஒரு போர் வந்தது. அதற்கு பிறகு ஒரு அங்கே ஒரு பீஸ் வந்தாலும் திருப்பியும் இப்போ வந்து அந்த இன்னொரு போர் அங்கே வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து எழுந்திருக்கு. இதை தவிர உலகம் முழுவதுமே நிறையா சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் போயிட்டுருக்கு. ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணுவாங்களோ அப்படின்ருக்கு. ஒரு ஃப்யூச்சரில் இஸ்ரேல் ஈரான் வார் வரலாம், அங்கே அமெரிக்கா ஜாயின் ஆகுமா, சவுதி அரேபியா, யுஏஇ, இஸ்ரேல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஈரானிடமிருந்து அவர்களை பார்த்து கொள்வதற்கு அராப் நாட்டோ என்ற ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ வெடிக்குதுன்னு பார்க்க முடியுது. குறிப்பாக இரண்டாம் உலகப்போரிற்கு பிறகு ஒரு ரிலேட்டிவான பீஸ், முழுவதுமாக அமைதின்னு நான் சொல்ல மாட்டேன், முழுச பீஸ்னு சொல்ல மாட்டேன், ரிலேட்டிவாக கம்பேர் பண்ணும்போது ஒரு 20th century, 19th century ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அதுக்கிட்ட, 19th century, 18th century இது எல்லா நூற்றாண்டிற்கு கம்பேர் பண்ணும்போது, ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது இரண்டாம் உலக போரிலிருந்து இப்போதைக்கு ஒரு 2022 இது வரைக்கும் 1945 2022 வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி போர்கள் கம்மி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வியட்நாம் வார் வந்திருக்கு, கல்ஃப் வார் வந்திருக்கு, கொரியன் வார் வந்திருக்கு, நிறையா போர் வந்தாலும் இந்தியா சைனா வாரும் நமக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் வார், கார்கில் வார் இதெல்லாம் வந்தது, நிறைய போர்கள் வந்தாலும் கம்பேர் பண்ணும்போது, ஒரு ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது, இதற்கு முன்னாடி இருந்த நூற்றாண்டுகளோட கம்பேர் பண்ணும்போது அமைதி கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கப்புறம் வரப்போகிற ஃப்யூச்சரில் திருப்பியும் நிறையா வந்து போர்கள் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அமைதியான பீரியட் நம்ம பார்த்தது வந்து இந்த ரிலேட்டிவ் பீஸ்ன்னு நான் சொன்ன தெரியுமா, கம்பேர் பண்ணும்போது கம்மியான போர் இருந்தது, கொஞ்சம் பெட்டர் பீஸ் இருந்ததுன்னு அந்த டைமுங்கிறது முடிய போகிறது அப்படின்னு வந்து நிறையா ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் நிறையா நாடுகளுக்கு எடுத்து பார்த்தால் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் லிஸ்ட் பண்ணலை, அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நிறையா நாடுகளுக்கு ஒரு பெரிய போர்கள் நிறையா வெடிக்குமோ, அதனால் வந்துட்டு பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து வந்திருக்கு. சில பேர் வந்து ஒரு டவுன் த லைன் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வந்து சேர்ந்து வெடிக்கும்போது உலக போராக கூட மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது ஒரு எக்ஸாஜரேஷனாக இருந்தாலும் ஒரு பல வருடங்கள் டவுன் த லைன் அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உலக தலைவர்கள் நிறைய பேருக்கு அச்சம் வந்ததுன்னு நான் சொன்னல, அதை வந்து இப்போ ஓப்பனாக வெளிப்படுத்திருக்கிறது யாருன்னு எடுத்து பார்த்தால் மெக்சிகோவோட பிரசிடென்ட் வந்து அப்ரோடோர் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் வந்து இதுக்கு ஒரு அடுத்த 5 ஆண்டுகளுக்காவது எந்த போரும் இருக்கக்கூடாது, ஒரு அமைதி இருக்கணும் ஃபுல்லாக அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா இப்போ கோவிட் வேற வந்துட்டு போனதுக்கப்புறமா பொருளாதாரம் பெரிய லெவலில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ தான் வந்து எல்லா கண்ட்ரீஸும் ரெக்கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் நிறையா பொருளாதார பிரச்சனை, ரிசெஷன் இதை நோக்கிலாம் பொருளாதாரம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது திருப்பியும் வந்து நிறையா கான்ஃப்ளிக்ஸ் வெடித்து நிறையா போர்கள் வெடித்ததுன்னா அந்த பொருளாதாரம் இன்னும் மோசமாக போகும், மனித வாழ்வு ரொம்ப மோசமாக போயிடும் அப்படிங்கிறதுனால அடுத்த 5 வருடங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இருக்கக்கூடாது, வேர்ல்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு மெக்சிகன் பிரசிடண்ட் ஒப்ரடோர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறார். இவர் சொல்லக்கூடிய இந்த கமிட்டி, இதை வந்து அவர் யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபைக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறார். இதில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாருன்னா ஐநா சபையோட தலைவர் ஆண்டோனியோ குட்டரஸ், அதற்கு பிறகு போப் ஃப்ரான்சிஸ், அதற்கு பிறகு இந்தியாவின் பிரதமர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இதில் வந்து ஐநா சபை தலைவராக இருக்கட்டும், போப்பாக இருக்கட்டும், இவர்கள் பேர் வருவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஐநா சபையும் சரி போப்பும் சரி இவர்கள் பேர் வரலாமா, இவர்கள் இதற்கு தகுதியானவர்களா அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் எடுத்து பார்த்தோம்னா ஐநா சபையில் எல்லா நாடும் மெம்பராக இருக்காங்க, ஸோ அவர்களோட தலைவர் இருப்பது ஒரு டிஃபால்ட்டான சாய்ஸ்னு சொல்லலாம். போப் எடுத்துட்டோன்னா உலகம் முழுசாவே ஒரு 220 கோடி மக்கள்கிட்ட அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, கிறித்துவ மக்கள்கிட்ட. அது ஒரு மெஜாரிட்டி ரிலீஜனாக வந்து கிறிஸ்டியானிட்டி இருக்குது, அதனால் வந்துட்டு போப்போட பேர் அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அதை தவிர அவர் சொல்வது என்னென்னு எடுத்து பார்த்தால் பிரதமர் மோடி அவர்களோட பேர் சொல்கிறாரு. அந்த கமிட்டியில்
எந்த ஒரு நாட்டோட தலைவரோட பேரும் அவர் மென்ஷன் பண்ணல, இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களோட பேர் மட்டும்தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணுறார். இவர் இந்த கமிட்டியில் வந்து மோடி பேர் இருக்கணும்னு அவர் சொன்னதை வந்துட்டு நிறைய பேர் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா இப்போது ஏன் மோடியோட அவர்களோட பேர் வந்து இதில் அவர் சொல்லியிருக்கார் நம்ம எடுத்து பார்த்தால், உலக தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பைடன் அவர்கள் இருக்காங்க, ஜி ஜின்பிங், புட்டின், இவங்க எல்லாருமே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு அமைதி இருக்கணும்னு இவங்க விரும்புவாங்களா அப்படின்னா அது ஒரு டவுட்டை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் எல்லாருமே எங்கே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க. மெக்சிகன் பிரசிடென்ட் இவர் என்ன வந்துட்டு மோடி அவர்கள் அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு எடுத்து பார்த்தால், உலக தலைவர்கள்லே உலக நாடுகள்லே அமைதி விரும்பக்கூடிய ஒரே நாடு, ஒரு சக்தி வாய்ந்த நாடுகள் நான் சொல்கிறேன். சின்ன சின்ன நாடுகள் நிறைய பேர் கண்டிப்பாக வந்து அமைதி விரும்புவாங்க. ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியில் ஜென்யூனாக ஒரு மனப்பூர்வமாக அமைதி விரும்பக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களோட பேர் வந்துட்டு இந்த கமிட்டியில் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவர் விரும்புகிறார். உலகத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா இந்தியா தான் வந்து ஒரு 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 லீட் பண்ணி ஒரு பெரிய உதவி செய்வதில் இந்தியா வந்து ரொம்ப தீவிரமாக எப்போவுமே இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. கடைசியாக கொரோனா வைரஸ் வந்தபோது கூட நிறைய பேருக்கு நம்ம மாஸ்க் எக்ஸ்போர்ட் பண்ணோம், இப்போ வேக்சினும் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், மெடிசன்ஸ் வந்து பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். உலகத்துக்கே இந்த ஃபார்மாக்கே வந்துட்டு ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கே இந்தியா ஒரு பெரிய லீடராக இருக்குன்னு, அந்த மெடிசன் ப்ரொடக்ஷனில் வந்து பெரிய லீடராக இருக்குதுன்னு பார்க்க முடியுது. ஸோ எப்போவுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு இந்தியா ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த நம் பிரேசிலோட பிரசிடென்ட் கூட வந்து ஒரு வருடம் முன்னாடி சொன்னார், நம்ம வேக்சின்ஸ் வந்துட்டு அனுப்புறது வந்து ராமாயணத்தில் வந்து ஆஞ்சநேயர் அந்த சஞ்சீவினி மலையை வந்து தூக்கிட்டு வருவார், லக்ஷ்மணன் வந்துட்டு அவரோட இதை அந்த அம்பு போட்டிருக்கும் அதை குணப்படுத்துறதுக்கு, ஸோ அந்த மருந்து எடுத்துகிட்டு வருவார். அந்த மாதிரி இந்தியா வந்துட்டு சஞ்சீவினி மலையை தான், அந்த ஆஞ்சநேயர் தான் இந்தியா, அந்த மலை தான் வந்து மருந்துகள் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் பண்ணி நம்ம நாட்டில் இருக்கிறவங்க யாரும் இல்லை, பிரேசிலோட பிரசிடென்ட்டே வந்து அந்த கம்பேரிசன் வந்து சொன்னார். ஸோ பார்க்கும்போது ஒரு இந்தியா வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிற மாதிரி அந்த விஸ்வகுரு உலகத்திற்கு தலைவன் அதை நோக்கி வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. இப்போ மெக்சிகன் பிரசிடென்ட் உலக அமைதியை கொண்டு வருவதற்கு பிரதமர் மோடியோட பேரை வந்து மென்ஷன் பண்ணது வந்து காட்டுது. மெக்சிகன் பிரசிடென்ட் வந்து கூடிய சீக்கிரம் யுனைடெட் நேஷன்ஸ்லாம் இந்த ப்ரொபோசலை வந்து நான் கொடுக்க போகிறேன், இந்த மூணு பேரை வச்சு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார். இன்னும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மூணு பேருக்கு வந்து கண்டிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் பேசி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் தான் அந்த கமிட்டியில் வந்துட்டு அவரால் பேரை மென்ஷன் பண்ணுவார் நம்ம புரிஞ்சுக்கணும். ஐநா சபையோட தலைவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த கெப்பாசிட்டி இருக்குது, ஏன்னா ஐநா சபையில் எல்லா நாடுகளுமே மெம்பரில் இருக்காங்க, சம்திங் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதற்கு பிறகு போப் அவர்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 220 கோடி மக்களுக்கு அவர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நிறையா நாடுகள், அதுவும் கிறிஸ்டியன் டாமினேட்டட் கண்ட்ரீஸ், நிறையா கண்ட்ரீஸை வந்துட்டு இவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அதனால் போப் அவர்களோட பேர் இருக்குது. அதே மாதிரி ஒரு நாட்டோட தலைவர் பேர் இருக்கும்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுனா, இந்தியாவால் உலகத்தில் எந்த நாடையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த நாடு இருக்கக்கூடிய டெசிஷனை இந்தியாவிற்கு ஃபேவரபுளாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால்தான் மெக்சிகன் பிரசிடெண்ட் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களோட பேரை இந்த கமிட்டியில் இருக்கணும் சொல்லியிருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கமிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ண போகிறாங்களா, இவர் யூஎனில் போய் எப்படி ப்ரொப்போசல் வைக்க போகிறாரு, இது எப்போ நடக்க போகிறது, கூடிய சீக்கிரம் நடக்குமா இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்துட்டு இதற்கு பிறகு அடுத்த சில மாதங்கள் என்ன நடக்கிறதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.